மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்வாரிய செயற்பொறியாளரை கைது செய்யக்கோரி இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்பவரை கணவரை இழந்ததால் கருணை அடிப்படையில் முன்வாரிய உதவியாளராக பணியாற்றி வருகிறார். இவரிடம் மயிலாடுதுறை மின்வாரிய செயற்பொறியாளர் முத்துக்குமார் என்பவர் ஆபாசமாக பேசியதாகவும் பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரை அடுத்து முத்துக்குமார் மீது வழக்குப்பதிவு செய்துள்ள காவல்துறை இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே ஜெயலட்சுமிக்கு ஆதரவாக ஜனநாயக மாதர் சங்கத்தினர் மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செயற்பொறியாளர் முத்துக்குமாரை உடனடியாக கைது செய்யக்கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இவங்களுக்கு இன்சூரன்ஸ் போடணும்னு சொல்லிட்டு அவங்க எஃப்ஐஆர் வந்து போட்டுறீங்களா அதை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதை போய் கேட்கின்ற நேரத்தில் தான் உங்களுக்கு பேச்சுவார்த்தையில் முரண்பாடாகி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுக்கறது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால தான் மாதர் சங்கத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தக்க நடவடிக்கை வேணும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்.